ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நாங்கள் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ரெண்டு ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா இதில் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கின்றக்காக எப்பயும் போல் நானே சாங்கு இந்த லிரிக்ஸு அதுபோல் இந்த லிரிக்ஸில் எஃபெக்ட்டும் நானே கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்க பதிலாக இந்த மீதி இருக்க பீட் மார்க் அந்த பீட் மார்க்கை மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை கரெக்டாக ஆட் பண்ணாலே போதும். அதுக்கடுத்து இந்த இருக்க டெம்ப்ளேட்லாம் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ண நான் ஈஸியான ஸ்டெப்பில் சொல்லி கொடுத்துறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த பீட் மார்க்கில் மட்டும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை வந்து கரெக்டாக ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோவில் லாஸ்ட் வர இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட் எடுத்து இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த டெக்ஸ்ட்லேயுமே நம்ம ஒரு இமேஜை வந்து பேக்ரவுண்டில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அந்த இமேஜோட ஸ்டார்டிங் வந்துருங்க, அதாவது அந்த 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கிளர்க்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜை ஃபஸ்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த மிளக்கு 3 டாட் டச் பண்ணி இந்த 5வது இருக்க ஆப்ஷனை டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கில் அந்த இமேஜை இழுத்து இந்த மாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணக்கப்புறம் இப்போ அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே எல்லா டெக்ஸ்ட்டுமே கீழே அதாவது அந்த சாங்கு லேயர் இருக்கும் பதிலாக அந்த சாங்குக்கு கீழே கூட இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த நம்ம கீழே ஆட் பண்ணியிருக்க இமேஜில் வந்து ஒரு 2-3 எஃபெக்டை நாமளாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணி ஃபஸ்ட் அந்த இமேஜ் டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த எஃபெக்ட் அப்படின்ற டச் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்க அந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்ற டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் ஃபஸ்ட் வந்து வெஜினிட்டி அப்படின்னு சர்ச் பண்ணால் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபெதர் இருக்கா, ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியோ இந்த மாதிரி கம்மி பண்ணியோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைஸ் இருக்கு பதிலாக சைஸே வந்து நமக்கு தேவையான அளவு கரெக்டாக அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் எல்லாமே பண்ணக்கப்புறம் இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் ஆன் பண்ணாலே போதும் ரொம்ப ஈஸியாக ஆட் ஆயிரும். ஆட் ஆனக்கப்புறம் இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஆட் ஃபோட்டோ டச் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி இந்த ஆட் எஃபெக்ட்ன்ற டச் பண்ணிங்க. டச் பண்ணக்கப்புறம் இப்போ இந்த மேலே சர்ச் பால போய் இந்த மாதிரி அதாவது சேச்சுரேஷன் அண்ட் வைப்ன்றா அந்த தான் ஜஸ்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ அந்த சேச்சுரேஷன்றதை ஓப்பன் பண்ணிட்டு இதை உங்களுக்கு எவ்வளோ பிளாக் பண்ண முடியுமோ ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி பிளாக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதனால் ஃபுல்லாக நான் வந்து மைனஸ் கண்ட்ரலில் வச்சாச்சு. வச்சக்கப்புறம் இப்போ மறுபடியும் அதே எஃபெக்ட்டில் போயிட்டு ஸோ இந்த ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு அடுத்து இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத போக போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேண்டம் செக்ஸ் அப்படின்றக்கா ஜஸ்ட் அந்த எஃபெக்ட்டும் இந்த மாதிரி ஆட் பண்ணாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து எஃபெக்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த இதில் கிரியேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இனி நமக்கு மீதி இருக்கிறது என்ன, இந்த இடத்துல இருக்க இந்த இமேஜஸ். ஸோ இந்த இமேஜில் எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன் நான் அடுத்ததில் ஈஸியாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல ஒரே ஒரு இந்த மாதிரி 3 குரூப்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இதில் எப்படி சேஞ்ச் பண்ணுற நான் ஒரே ஒரு லேயரில் மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் எல்லாத்துலையுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரே ஒரு குரூப்பை மட்டும் ஃபஸ்ட்டு டச் பண்ணால் கீழே இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி 2 லேயராக வரும். இதில் இந்த கீழே இருக்க இமேஜ் டச் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி அதே மாதிரி எப்பயும் போல் அந்த மீடியான்ற ஆப்ஷனில் போயிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இது கரெக்டாக அந்த பீட் மார்க் அளவு தான் கொடுத்துருக்கீங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த ப்ளூ கலர் லேயருக்கு கீழே கொண்டு வந்தாலே போது ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆனக்கப்புறம் இப்போ அந்த இமேஜ் டச் பண்ணி அப்படியே நம்மளோட ஃபேஸ் மட்டும் தெரியற அளவுக்கு கையாலே மூவ் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக உங்களோட ஃபேஸ் எந்த இடத்துல கரெக்டாக கிளியராக தெரியுதோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இதில் நம்ம கரெக்டாக மாற்றியாச்சு, இதே மாதிரி அப்படியே பேக் வந்துட்டு இனி மீதி இருக்கிறது 2 லேயருக்கு பதில் அதிலே வந்து இதே ஸ்டெப்லேயே ஃபஸ்ட் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் இனி மீதி இருக்க இந்த இமேஜஸ் மட்டும் தான். ஸோ இந்த மீதி இருக்க இமேஜ் மட்டும் நம்ம அடுத்திருக்க எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணி அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேக்கஃபைட் ப்ரீசர் இருக்கு பதில் அதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணினா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட்டை ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட் இருக்க எஃபெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கடந்த ஃபஸ்ட் இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் கரெக்டாக என்ன பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த லிரிக்ஸ்லாம் முடிஞ்ச ஃபஸ்ட்டு இமேஜ். ஸோ அந்த இமேஜில் மட்டும் கரெக்டாக என்ன பண்ணால் இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரே ஒரு இமேஜில் மட்டும் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இமேஜ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணினா இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அந்த லேயர்ஸ் வந்துடும். ஸோ இந்த லேயர் முடிஞ்சக்கப்புறம் மீது 2 இமேஜ் இருக்கா, அந்த 2 இமேஜில் ஃபஸ்ட் இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்டை கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம மொதல் எஃபெக்ட்டை வச்சு பாதி இமேஜை கவர் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீது இருக்க ஒரு சில இமேஜ் மட்டும் நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட்டு. ஸோ அதே மாதிரியே அந்த சேக் எஃபெக்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இனி மீது இருக்கிறது என்ன, இந்த 2வது எஃபெக்ட்டு. ஸோ இந்த 2வது எஃபெக்ட்டையும் வெறும் எஃபெக்ட் மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் இனி மீதி இருக்க எல்லா இமேஜும் அதாவது அந்த லிரிக்ஸ்லாம் முடிஞ்சு 2வது இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த 2வது இமேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 2வது இமேஜில் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். இதில் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கு அடுத்திருக்க இமேஜ். நம்ம ஒரு இமேஜில் எந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறோமோ அதே ஸ்டெப்பில் தான் அடுத்தடுத்து ஆட் பண்ணுறோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மாதிரி எஃபெக்ட்டை நீங்களே மேக் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து
நம்ம எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ரெட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.